எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நம்புகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய விதியையே மாற்றக்கூடிய 9 நாணயங்கள், அதுவும் இந்த அவசியமான பரிகாரத்தை தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 திருநாளான ஏப்ரல் மாதம் 14வது நாள் வெள்ளிக்கிழமை திருநாளில் நீங்கள் செய்ய வேண்டும். கைமேல் நிச்சய பலனை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. இந்த 9 எண்ணிக்கையிலான நாணய பரிகாரத்தை எப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் விளக்கமாக பார்ப்போம், வாருங்கள். அதாவது, இந்த நாணயங்களுக்கு தனியான சக்திகளும் வல்லமைகளும் இருக்கிறது. அதிலும் 5 ரூபாய் நாணயங்களுக்கு மிக அதிக அளவிலான சக்திகள் இருக்கிறது. ஆன்மீக ரீதியாக நான் சொல்கிறேன், இந்த எண் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்லுதுன்னா, 5 என்று குறிக்கக்கூடிய இந்த எண்ணானது பல சுப விஷயங்களை குறிக்கிறது. குருவை குறிக்குது, பஞ்சபூதத்தை குறிக்குது, அதே மாதிரி குபேரனையும் குறிப்பதாக அமைகிறது இந்த 5 என்ற எண். அதனால தான் குபேர வழிபாடு எல்லாத்துக்குமே 5 ரூபாய் நாணயத்தை பயன்படுத்துகிறோம். 5 ரூபாய் நாணயம் அந்தளவுக்கு சிறப்பான ஒரு நாணயமாகவும், செல்வ வளத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாணயமாகவும் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை கொண்டு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பணவரவு கொடுக்கிற இந்த தாந்திரீக பரிகாரத்தை தமிழ் புத்தாண்டு திருநாளான சித்திரை 1 நன்னாளிலே, வெள்ளிக்கிழமை நாள், நிறைந்த வெள்ளிக்கிழமை, இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த வெள்ளிக்கிழமையில் புத்தாண்டு பிறக்கிறது அப்படிங்கிறது பரிபூர்ண லக்ஷ்மி கடாட்சத்தையும் சுக்கர கடாட்சத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையக்கூடிய ஒன்று. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழிபாடு முழுக்க முழுக்க குபேரனுக்கு உரிய ஒரு வழிபாடு. குபேரருக்கு உரிய இந்த வழிபாட்டை லக்ஷ்மிக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாள் செய்கிறது ரொம்பவே விசேஷம். ஏன்னா லக்ஷ்மி தேவியினுடைய செல்வங்களின் பாதுகாப்பாளர் என்று சொல்லப்படுபவர் குபேர பகவான். ஸோ அவருடைய நாளில் செய்கிறது ரொம்ப விசேஷம். பொதுவாக வெள்ளிக்கிழமை நாள் வந்ததுனாவே லக்ஷ்மி குபேர பூஜை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்வோம். அது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். அதாவது பூஜை அறையில் தரையிலையோ அல்லது ஒரு பலகையிலையோ கோலமாவில், அதாவது கோலமாவுன்னு சொல்லும்போது அரிசி மாவில், குபேர எந்திரத்தை வரைந்து ஒவ்வொரு கட்டத்திலும் 5 ரூபாய் நாணயத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் மிக முக்கியமானது. இந்த குபேர எந்திரத்தை எப்படி வரைவது அப்படின்னு தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க. அதாவது இந்த குபேர எந்திரம் இப்படி தான் இருக்கும். இந்த எந்திரத்தின் மேலே நாம் காசுகளை வைக்கணும். ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளும் நாம் காசுகளை வைக்கணும். இப்படி வைக்கிறச்சே உங்களுக்கு பரிபூர்ண நல்லருள் கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும். இப்படி காசுகளை வச்சு வழிபாடு செய்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி கட்டத்தை வரைஞ்சி ஒவ்வொன்றிலையும் காசுகளை வச்சு ஒவ்வொரு கட்டத்துலேயும் பூக்களை வைக்கலாம். குறிப்பாக மல்லிகை பூவை வைக்கலாம். ஏன்னா மல்லிகை என்பது நிறைந்த வசிய மலர் என்று சொல்லக்கூடிய சித்தர்களே இந்த மல்லிகை மலரை பற்றி சொல்கிறாங்க. குறிப்பாக சித்தர்களில் தலை சிறந்தவர் என்று புகழப்படக்கூடிய திருமூல சித்தர் கூட இந்த மல்லிகை புஷ்பத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, மல்லிகை புஷ்பத்தை பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க, நகைப்பெட்டியில் வச்சுக்கோங்க, இந்த மல்லிகை புஷ்பம் வாசம் நிறைந்த இந்த மல்லிகை புஷ்பத்தை நீங்கள் பணம் வைக்கிற இடம் நகை வைக்கிற இடத்துல சேர்த்து வைக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமான அளவில் நன்மைகள் ஏற்படும். பணம் பல மடங்கு சேருவதையும் பணத்தடை நீங்குவதையும் கடன் பிரச்சனை விலகுவதையும் உங்களால் பார்க்க முடியும்னு திருமூலரே சொல்கிறார். ஸோ இந்த மல்லிகை புஷ்பத்துக்கு அந்தளவுக்கு சிறப்புகள் உண்டு. மல்லிகை புஷ்பம் மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷம்.
தொடர்ந்து 11 வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூசாற்றி பச்சை பட்டு வர்ண வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்கிற பட்சத்தில் 11 வெள்ளிக்கிழமைகள்லேயே பரமையலையும் கோடீஸ்வர யோகம் பெறுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இதெல்லாம் கைமேல பலன்களை கொடுக்கக்கூடிய அதிசயகரமான பரிகார முறைகள். இதை நீங்கள் கடைபிடிக்கலையே. இப்போ சித்திரை ஒன்று கூட வெள்ளிக்கிழமை தான் ஆரம்பிக்குது. அழகாக போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு மல்லிகை பூசாற்றி பச்சை பட்டு வஸ்திர உடை தாயாருக்கு சாற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த 9 ரூபாய் நாணய பரிகாரத்தை எப்படி செய்யறது? 9 என்ற எண்ணிக்கையில் 5 ரூபாய் நாணயங்களை எடுத்து இந்த குபேர சக்கரத்தை வரைந்து ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த 5 ரூபாயை வைத்து ஓம் லக்ஷ்மி குபேராய நம, ஓம் லக்ஷ்மி குபேராய நம, ஓம் லக்ஷ்மி குபேராய நம என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை உருவேற்றி மனதார பிரார்த்தித்து, பிறகு இந்த நாணயங்களை தனியாக நீங்கள் எடுத்து ஒரு துணியிலே முடிப்பாக கட்டி அதை பீரோவிலேயோ கல்லாப்பட்டியிலையோ நகைப்பெட்டியிலையோ அழகாக வச்சுக்கிறதுங்கிறது அற்புத பலன்களை பெற்றுத்தரும். உங்களுக்கு இருக்கிற சகல விதமான பிரச்சனைகளையும், கடன் சார்ந்த பிரச்சனைகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், இப்படி அனைத்து விதமான பிரச்சனைகளும் அடியோடு நீங்குவதை கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும். இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும்போது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். ஏன்னா நெய்ங்கிறது முழுக்க முழுக்க லக்ஷ்மி வாசம் செய்கிற ஒரு விஷயம். ஸோ நெய் தீபம் ஏற்றி இந்த பிரார்த்தனை செய்யுங்க. காலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம், அப்படின்னா மாலை ஒரு 6 மணிக்கு மேலே இந்த ஒரு பூஜையை செய்யலாம். ரொம்ப கைமேல நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பூஜையாக இது அமையும். 5 ரூபாய் நாணயத்தை தான் பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக 5 ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தும் போது நித்திய பலன் கிடைக்கும். கிடைக்காத பட்சத்தில் 1 ரூபாய் நாணயம், 2 ரூபாய் நாணயத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த லக்ஷ்மி குபேர பூஜையைப் போலவே நாணயங்களை வைத்து லக்ஷ்மி அர்ச்சிக்கிற ஒரு முறையும் இருக்குது. இதுக்கு 21 என்ற எண்ணிக்கையில் 5 ரூபாய் நாணயங்களை நீங்கள் சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். 5 ரூபாய் நாணயங்கள் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 1 ரூபாய் நாணயம், 2 ரூபாய் நாணயம் நீங்கள் எடுத்துக்கலாம். 21 எண்ணிக்கையில் எடுத்து ஒவ்வொரு நாணயமாக எடுத்து மகாலட்சுமியின் புகைப்படத்துக்கு முன்னாடி நீங்கள் வைக்கணும். அதாவது மலர்களை வச்சு எப்படி அர்ச்சனை பண்ணுவோமோ, ஒவ்வொரு பூவாக வச்சு தேவியினோட புகைப்படத்துக்கு முன்னாடி வச்சு நம்ம மந்திரம் சொல்லி அர்ச்சிப்போம் இல்லையா, அதே மாதிரி நாணயங்களுக்கு பதிலாக, அதாவது மலர்களுக்கு பதிலாக நாணயங்களை வச்சு அர்ச்சித்து பிறகு அந்த நாணயங்களை நீங்கள் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. மறுபடியும் மறுபடியும் இந்த நாணயங்களை நீங்கள் அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வெள்ளிக்காசுகளை கூட வாங்கி வச்சுக்குவாங்க. ரொம்ப கொஞ்சம் சிறப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்க வெள்ளி காசுகளாக வாங்கி வச்சு கூட அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்தளவுக்கு பொருளாதாரம் எல்லாருக்கிட்டே இருக்குமான்னு தெரியாது. ஸோ நீங்கள் 5 ரூபாய் நாணயத்தை நீங்கள் ரெகுலராக வச்சுக்கலாம். வச்சுட்டு அர்ச்சனை பண்ணுறது, அதுவும் சித்திரை 1 திருநாளில் நாணய அர்ச்சனை செய்து இந்த லக்ஷ்மி குபேர பூஜையும் செய்து வழிபாடு செய்கிற பட்சத்தில் எப்பேற்பட்ட தடையும் பிரச்சனையும் கஷ்டமும் கதிரவனை கண்ட பணிபோல விலகுவதை கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த அதிசயம் மிக்க இந்த பரிகாரத்தை செய்து பயனினை அடையுங்கள். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி நாணயங்களுக்கு பதிலாக, அதாவது மலர்களுக்கு பதிலாக நாணயங்களை வச்சு அர்ச்சித்து பிறகு அந்த நாணயங்களை நீங்கள் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. மறுபடியும் மறுபடியும் இந்த நாணயங்களை நீங்கள் அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வெள்ளிக்காசுகளை கூட வாங்கி வச்சுக்குவாங்க. ரொம்ப கொஞ்சம் சிறப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்க வெள்ளிக்காசுகளாக வாங்கி வச்சு கூட அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்தளவுக்கு பொருளாதாரம் எல்லாருக்கிட்டே இருக்குமான்னு தெரியாது. ஸோ நீங்கள் 5 ரூபாய் நாணயத்தை நீங்கள் ரெகுலராக வச்சுக்கலாம். வச்சுட்டு அர்ச்சனை பண்ணுறது, அதுவும் சித்திரை 1 திருநாளில் நாணய அர்ச்சனை செய்து இந்த லக்ஷ்மி குபேர பூஜையும் செய்து வழிபாடு செய்கிற பட்சத்தில் எப்பேற்பட்ட தடையும் பிரச்சனையும் கஷ்டமும் கதிரவனை கண்ட பணிபோல விலகுவதை கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த அதிசயம் மிக்க இந்த பரிகாரத்தை செய்து பயனினை அடையுங்கள். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த அதிசயம் மிக்க இந்த பரிகாரத்தை செய்து பயனினை அடையுங்கள். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.